வணக்கம் நினவன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் ரெண்டு மஞ்சள் தொகுதி வித்தியாசம் காட்டுறேன். ஏன்னா நேற்று ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம், ஒரிஜினல் வஞ்சரம் எது டூப்ளிகேட் வஞ்சரம் எது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் நீங்கள் அதை பற்றி ஒழுங்காகவே விளக்கம் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ரெண்டு மீனையும் காமிச்சா நீங்கள் பார்த்து வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கிறீங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் நிறையா நல்லா விலைக்கு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அதனால் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வெட்டுறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஒரிஜினல் வஞ்சரம். கடல்லையே இருக்கிற மீன்களே ரொம்ப டாப்பான ருசியான மீன் வஞ்சரம். அதில் இது இதே வகையை சேர்ந்த ஒரு வகை தான் அந்த நம்ம லோப்பு வஞ்சரம் சொல்கிறது. அது வந்து ஆழ்கடலில் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த லோப்பு வஞ்சரம் சொல்கிறது ஆழ்கடலில் அதிகமாக கிடைக்கும். இதுதான் அந்த வஞ்சரம். இது வந்துக்கிட்டு அதே போலவே இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்களா, அது எப்படி கொஞ்சம் வெள்ளையாக இருந்துச்சு, அதில் கோடு கோடாகவும் இருக்கும். இது வந்து உருளையாக இருக்கும், அப்படியே நீளமாகவும் இருக்கும். நீங்கள் அதில் வந்துக்கிட்டு அது நல்லா அகலமாக இருக்கும், ஆனால் இது வந்து நீளமாக இருக்கும், நல்லா உருளையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மீனை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இன்னொன்று, இதோடைய தோல் இது வந்து அதை விட நல்ல கருப்பாக இருட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வஞ்சரத்துலனா ஒரிஜினல் வஞ்சரத்தில் கோடு கோடாக இருக்கும், அதில் வரி வரியாக கோடு போட்டிருக்கும். ஆனால் இந்த வஞ்சரத்தில் வரி வரியாக கோடுலாம் போட்டிருக்காது. இன்னொன்று, பார்க்க ரொம்ப கருப்பாகவும் இருக்கும் அதுதான். ஆனால் கறியாக வெட்டினதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம தான் கவனமாக வாங்கணும். இதுக்கும் அதுக்கும் விலையை பார்த்தா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இருக்கும். உதாரணத்துக்கு அது 1000 ரூபானா இது வெறும் 500 ரூபா அப்படி தான் இருக்கும். ஏன்னா கடற்கரையிலே அப்படி தான் இருக்கும். இதோடைய விலை வந்து பாதிக்கு பாதி வித்தியாசமாக இருக்கும், அதன்படி தான் அங்கே விற்பாங்க. அப்புறம் இதுதான் அந்த வஞ்சரம், ஒரிஜினல் வஞ்சரம். அப்புறம் இது வந்து லோப்பு வஞ்சரம், அதோடைய செகண்ட் ரகம்னோட நம்ம இதை சொல்லலாம். 1000 ரூபானா 500 ரூபா தான் அவ்வளவு வித்தியாசம் இருக்கும், பாதிப்பாதி கம்மியா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும், ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல என்ன வித்தியாசம் உங்களுக்கு வாங்க பக்கத்துல? அப்புறம் இந்த வஞ்சரத்தை பாருங்க, நல்லா லோப்பு வஞ்சரம் சொல்றது நல்லா உருளையா ஒல்லியா இருக்கும், நீளமும் கூட இருக்கும். இந்த ஒரிஜினல் வஞ்சரத்தோட நீளமும் கூட இருக்கும். ஆனால் ஒரிஜினல் வஞ்சரத்தை பாருங்கள், நல்ல அகலமாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல அகலமாக இருக்கும், மண்டையிலிருந்து நல்ல அகலமாக வந்திருக்கும். அப்புறம் வந்துக்கிட்டு கோடு கூட இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அப்படி இந்த கோடு மாதிரியே விழுந்திருக்கும். அப்புறம் வந்து மேல் பகுதி வந்து லைட்டான கருப்பு தான் இருக்கும். ஆனால் இந்த வஞ்சரத்துக்கு வந்துக்கிட்டு வால் மற்ற எல்லாமே வால் சைடு மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வால் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், இதுக்கு வந்து ரொம்ப கண்ணங்கரைன்னு இருக்கும் கருப்பாக. அப்புறம் வந்து இதோடைய தோல் பாகம் பாருங்கள், ரொம்ப கண்ணங்கரைன்னு இருக்கும். இதே கோடு இதில் இருக்கவே செய்யாது. இப்போ இந்த தோல் பாகத்தை பற்றியெல்லாம் எவ்வளோ கண்ணங்கரைன்னு லைட்டாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து கண்ணங்கரைன்னு கருப்பாக இருக்கும். கலிங்க முரல்லே கருப்பு முரல்னு சொல்லுவோம், அந்த முரலுக்கு இருக்கிற தோல் மாதிரியே இருக்கும். அப்புறம் டியூனா பீஸுக்கு இருக்கும்ல அந்த மாதிரியே இருக்கும் தோல் அந்த பகுதி. அப்புறம் வந்து இதோடைய மூக்கு வந்து ரொம்ப லோப்பு வஞ்சரத்துடைய மூக்கு ரொம்ப நீளமாக இருக்கும், ஒல்லியாக வந்திருக்கும் மண்டை. ஆனால் ஒரிஜினல் வஞ்சரத்துடைய மண்டை வந்து ரொம்ப அகலமாக இருக்கும், நீளம் இவ்வளோ நீளம் இருக்காது. அப்புறம் மீன் வந்துக்கிட்டு இதோடைய ஷேப்பு வேறு மாதிரி இருக்கும், அப்படியே முனையிலேருந்து விரிவாக வந்து அப்படியே இடையில கொஞ்சம் அகண்டு அப்படியே வால் சைடு சுருங்கி போயிருக்கும். ஆனால் அந்த மீன் அப்படி இருக்காது, ஒரே தலைப்பாகத்தில் என்ன லெவலில் இருக்குதோ அதே வால் வால் வரைக்கும் அதே மாதிரியும் லென்த்தாகவே போயிருக்கும். இது வந்து அதிக அகலம் இருக்காது இந்த இது, அதுதான். அப்புறம் வந்து இந்த மீன், இந்த மீனுக்கு அதையும் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். பார்த்தோன்னே இதோடைய தோலை விட அது கொஞ்சம் அதோடைய தோல் கொஞ்சம் ரப்பாக தெரியும். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் லோப்பு வஞ்சரத்துக்கும் அந்த ஒரிஜினல் வஞ்சரத்துக்கும். அதுக்கு மேலே நீங்கள் பார்த்து கவனமாக வாங்குங்க. அதுக்கு மேலே ஏமாறாமல் இருக்கணும்னா அந்த கடைக்காரங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். நன்றி, வணக்கம்.